இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மேக வெடிப்புன்னு சொல்லக்கூடிய கிளவுட் பஸ்ட்டை பற்றி தான். இந்தியாவில் பல இடத்துல நிலச்சரிவுகளுக்கும் பெருவெள்ளத்திற்கும் காரணமாக இருக்கிற இந்த கிளவுட் பஸ்ட் எதனால ஏற்படுது, அதனுடைய தாக்கங்கள் எப்படி எப்படி இருக்குதுன்றதை இப்போ பார்க்க போகிறோம். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் ஒரு மலை இல்லைனா அதை சுற்றி இருக்க பகுதியில் ப்ரெஷரோட இம்பேக்ட் வந்து ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால கீழே இருந்து மேல் நோக்கி ஒரு வெப்பக்காற்று வந்து இழறது அதே மாதிரி பகுதியில் இயல்பான ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது புதுசாக உருவக்கூடிய இந்த வெப்பக்காற்று வந்து மேகங்களை மேல் நோக்கி, வாட்டர் வேப்பரை அந்த நீராவியை மேல் நோக்கி உந்தப்பட்டு தள்ளும். அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேகத்தில் இது எல்லாம் போய் சேருது. அப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் ஹிமாலயன் மவுண்டெயின்ஸில் இப்படி ஹிமாலயன் மவுண்டெயின்ஸும் அதை சார்ந்திருக்கக்கூடிய ஹிமாச்சல் பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர் போன்ற இடங்கள்லையும் பனித்திவலைகள் அதிகமாக வந்து இந்த மேகங்களில் சேரும். அப்படி சேரும்போது என்னாவது, ஒரு திடீர்னு ஒரு காற்று வரப்ப இதை உந்தி மேலே தள்ளின அந்த வெப்பக்காற்று வந்து அந்த இடத்த விட்டு மைக்ரேட் ஆகி நீக்கப்படுது. அப்போது அது வரைக்கும் சேர்ந்த அந்த பனித்துகள்களும் அந்த நீர்த்துளிகளும் சேர்ந்து அந்த மேகத்தை வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆயிடுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த மேகத்தோட இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் அ குமுலோ நிம்பஸ் டைப் ஆஃப் மேகம் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட 50,000 அடிக்கும் மேலே உயரம் இருக்கக்கூடிய ஒரு மேகம். அது கூட சிரோ ஸ்டேட்டஸ், சிரோ காலம்னா சிரோஸ், அது போன்ற உயர் அடுக்கு மேகங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஹியூஜ் வெயிட்டை அந்த இடத்துல கொடுக்கறனால அது கீழே இருந்த அது வரைக்கும் இருந்த அந்த வெப்ப உந்துதல் இல்லாத காரணத்தினால அது வெடிக்குது. வெடிக்கிறனால டியூ டு கிராவிட்டி அந்த வெயிட் வந்து அப்படியே தொப்புன்னு ஒரு இடத்துல வந்து இறங்குறதன் காரணமாக இந்த டோட்டல் டிசாஸ்டர் நிகழுது. இதனால அந்த இடத்துல பெரும் நிலச்சரிவுகளும் பாதைகள் உடையிறது, திடீர் புதைக்குழிகள் உள்ள உருவாகுது, அந்த இடத்துல கால்நடைகள் அழிவு, அந்த இடத்துல பயிர் அழிவு, அந்த மலை சார்ந்த பகுதிகளில் பெருவாரியாக ஒரு அழிவை உண்டாக்கிறோம். இது வந்து ரொம்ப அதிகமாக எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஹிமாச்சல் பிரதேஷில் இது வந்து ரொம்ப அதிகமாக நடக்குது. அதனால ஜெனாபார்லையும் அங்கே இருக்கக்கூடிய குல்லு டிஸ்ட்ரிக் வந்து ரொம்ப அதிகமாக இந்த கிளவுட் பஸ்ட்னால பாதிக்கப்படுது. இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட வானத்திலேருந்து நம்ம எதிர்பார்க்காத நூலலையில் அவ்வளவு தண்ணி விழுந்து அவ்வளவு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், 1 minute அவ்வளோ ஒரு பெருவெள்ளம் வந்து தூக்கிட்டு போயிடும். இந்த நிகழ்வுக்கு பின்னே மேகங்களோட சலனமே இல்லாமல் ஆயிரும், அவ்வளவு மேகங்களும் கீழே இறங்கிரும். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பேரழிவுக்கான ஒரு உந்துதல் தான். இந்தியாவில் புனே, உத்தரகண்ட், ஜம்மு காஷ்மீர், மும்பை, இது ஹிமாச்சலுக்கு அடுத்தபடியாக பாதிக்கப்படுற நகரங்களில் இதுவும் இருக்குது. இதை பற்றி கண்டிப்பாக ஒரு புரிதல் இருந்தால் தான் உயிரிழப்புகளை தடுக்க முடியும். நன்றி.